இந்த சிஎம் போஸ்ட் நான் வந்து எப்பவும் நினைச்சதே கிடையாது. அந்த சிஎம்ஐ நினைச்சு பார்க்கவே முடியாது. என்னால் அசம்பிளி உட்காந்துட்டு அவங்க வந்து பேசுறது என்னால் நினைச்சு கூட என்னால் பார்க்க முடியாது. அது எதத்தத்துலேயே வரல, எனக்கு தெரியாது. அது அந்த படம் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லை, அப்போ தெரிஞ்சிடாது ஒவ்வொருத்தருடைய அர்த்தம் என்னான்னு ஜனங்களும் தெரிஞ்சிடாது. அதில் வந்து ஒரு நல்ல இளைஞனா, படித்தவனா, நல்ல சிந்தனை உள்ளவனா, தொலைநோக்கு பார்வை உள்ளவனா, அன்பு கொண்டவனா, பாசம் கொண்டவனா, தன்மானம் உள்ளவனா, அவனை வந்து அங்கே உட்கார வைப்போம். ரஜினி சார் வந்து என்ன என்ன கேட்டீங்க? ரஜினி சாரா என்ன கேட்டீங்க? அவர் அரசியலுக்கு வர்றாரா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அவர் வர்றப்ப பாத்துக்கிறோமே. மறுபடியும் சொல்லுங்க. நல்லா தானே சொல்லிருக்காரு. அப்புறம் இத வரவேறுங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிக்காருங்க அவரு. ஏங்க அவர் முதலமைச்சர் சொல்லிக்கிருந்தப்ப அவர் அவர் என்ன சொல்லிக்கா பாருங்க, என்ன சொல்லிக்கா சொல்லுங்க. நான் முதலமைச்சரா இருக்க மாட்டேன். எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நான் முதலமைச்சரா இருக்க மாட்டேன். வேற யாராவது இருப்பாங்க. நான் பின்னாடி பண்றாரு இருக்கட்டும். ஏதோ நல்லது செஞ்சா நல்லதுன்னா நாட்டுக்கு நல்லது ஒண்ணு வரல. நல்லது பண்றவங்க யாரா இருந்தாலும் ஏத்துக்குருவோம். அவர் வர மாட்டேன், நான் பின்னால ஆபரேட் பண்றேங்கிறாரா? அது திருச்செந்தூர் முருடைய ஆசீர்வாதனே இருக்கட்டும். மக்களுக்கு யாரு தான் நல்லது செய்யணும் அதானே? காலகட்டத்துக்கு வந்து ஏத்து மாதிரி பேசலாம், பட் வந்து அவர் தான் சிஎம்மா வருவாருன்னு ஒரு அவராக பேசி முடிவு எடுத்துக்கலாம். வேற ஆள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது கண்டிப்பாக அதோடைய சுயநலம் இருக்கும் கண்டிப்பாக. சரியா பதவி ஆசிக்கும் போது ஆன்மீகத்துக்கு போய்டும் போயிட வேண்டியதுன்னு திருப்பி நீ அது அரசியலுக்கு வந்த எப்படி மாற்ற ஒன்றாலும் ஒன்றும் பேசிக்கே இல்லையே, மாற்ற எப்படி வருவேன் ஐயா? நான் ஒரு விஷயம் கேட்குறேன், பேசிக் ஒன்றும் இல்லை, கடகால் இல்லாமல் எப்படி 70 வயசில் நீ வந்து என்ன தெரியும் நாட்டை ஆண்ட முடியும்? இளைஞருக்கு என்ன தெரியும் இதுக்கு வந்து எவ்வளோ வலுவு சொல்லு இருக்குது, இல்லை எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது? ஒரு அரசியல் என்ன சர்வசாதம், ஒரு குடும்பத்தே நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் குறுகிய காலத்தில் வந்து நம்ம வந்து அரசியல் நடத்தணும்னா முடியும், சாத்தி முடியுமா? அதெல்லாம் சாத்தியம் வரும். இதுலேயும் கோஷ்டி பூசுகள் வரும், தகராறு வரும், பல பிரச்சனைகள் வரும். இதில் கண்டிப்பாக வந்து அரசியலில் வந்து பெரிய பெரிய ஜாமான்கள்லாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு ஓரங்கிறாங்கன்னா இவர் நாள் நேற்று வந்து நீங்கள் அரசியல்ன்றது வந்து பேசிக்கில் வளரணும். நீ என்னைக்கு சினிமா ப்ரொடியூஷன் நீ அன்றைக்கி வந்தியோ அன்னிலேருந்து நீ ஒரு அரசியல் அது எப்படி எம்ஜிஆர் வளர்த்தாரோ அந்த மாதிரி நீ வளர்ந்துருக்கணும். இப்போ நீ திடீர்னு வந்து ஆன்மீகத்துக்கு போகிறேன் நான் அரசியலுக்கு வரலன்னு சொல்லி போட்டு கால கடந்து போய் திருப்பி 70 வயசில் நீ வந்து அரசியலுக்கு வர்றது வந்து அது சாத்தியம் இல்லை. இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த எந்த இடத்துல நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும்? 75% இருக்காங்கன்னு சொல்ல 65% இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க, அது எந்த இடத்துல நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும்? இப்போ நான் கூட 20 பேர் கொடுக்குறேன், 30 பேர் கொடுக்குறேன், நான் 100 பேர் இளைஞரை சேர்த்துக்கோன்னுவேன், என் மேலே என் பின்னாடி ஒரு 50 பேர் வாங்க சேர்த்துக்கோன்னுவேன். அரசியல்ன்றது வந்து ஒரு பேசிக் அடித்தளம் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு கட்சி தலைவனுடைய இதை வந்து கட்டி காக்க முடியும். 100% வராது. எப்படிங்க வரும்? இப்போ நீங்கள் உங்கள் பேச்சு நீங்கள் கேட்பீங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் கேட்குது, நீங்கள் அந்த பேச்சு கேட்பீங்களா? ஏ என்னுடைய மைண்ட் என்ன, என்னுடைய மனசாட்சி என்ன, அதுதான் நான் நடப்பேன் அப்படின்னு தான் நீ போவீங்க. அரசியல்ன்றதும் பொது வாழ்க்கைன்னு வரும்போது ஆழத்தேலமாக உட்காந்து 10 பேரில் இது அதாவது வந்து அரசியல்ன்றது ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்குது. இந்த அரசியலை வந்து இப்படி கொண்டு வரலாம் தான் நம்ம வந்து நாளைக்கு நம்ம பசங்களை பின்னாடி ரசிகர்கள் வந்துருவாங்க, நம்ம பின்னாடி எல்லோரும் வருவாங்கன்றது வந்து பேச்சுக்கு அடிப்படையில் ப்ராக்டிக்கல் நடக்காது. கண்டிப்பாக அவர் தான் சப்போஸ் அது ஆண்டவன் கிருபாவில் வந்து அவருடைய சாத்தியம் வந்து அவர் தான் சிஎம். மற்றவங்கெல்லாம் யார் சிஎம்மாக ஆண்டக்கூடிய விட மாட்டார். அந்த இடத்துல வந்து மனமாற்றம் வராது. சொல்லுவாருங்க நாக்கு எலும்பு இருக்கா எப்படி அந்த டைமில். இது அரசியல் வாத்தி அதாவது வந்து ஒரு அடிப்படை அரசியல் வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடியதான் ஒரு அரசியல். பொதுமக்களுடைய பணத்தை நீ சுரண்டுறதுக்கு அரசியல் கிடையாது. ஆமாம் புரியுதா? பொதுமக்களுடைய அரசியலை வந்து அந்த பணத்தை வந்து சுரண்டுறதுக்கு அரசியல் கிடையாது. பொதுமக்கள் தொண்டு செய்யறதுக்கு தான் அரசியல். அதுக்கு தகுந்த பேசிக் இருந்தால் மட்டும்தான் சாத்தியப்படுத்த முடியும். பேசிக்கெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும். அரசியல் வந்து மிகப்பெரிய ஒரு போதை. வாரிசு அரசியல் நடக்குது. தாத்தாவுக்கு அடுத்து மகன், மகனுக்கு அடுத்து பேரப்புள்ள அப்படின்னு வாரிசு அரசியல் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பதவிக்காக யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்யக்கூடிய பதவி போக பதவி 96 வந்த பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னாரு. இப்போ 2021 வர பதவி எனக்கு வேண்டாம்.
நான் வந்து கட்சிக்கு ஒரு தலைமையும் ஆட்சிக்கு ஒரு தலைமையும் சொல்கிறேன். இது வரவேற்க இதுவே ஒரு மாற்றம் தானே, இதுவே ஒரு மாற்றம் தானே. ஒரு கட்சிக்கு எங்களுக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த சூப்பர் ஸ்டாராக வச்சு நாங்கள் அழகு பார்த்தோம். 2021 தமிழகத்தின் முதல்வராக நாங்கள் அழகு பார்க்கணும் நாங்கள் நினைச்சோம். எங்கள் தலைவர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு படி மேலே போயிட்டா, எங்கேயோ எங்கேயும் உயரத்துக்கு போயிட்டா. அப்படி நான் வந்து உங்களில் ஒரு காவலனா, உங்களில் ஒரு காவலனா நான் இருந்து ஆட்சியாளரை கண்காணிக்கக்கூடிய முதல் காவலனா நான் இருக்கிறேன். ஆட்சியாளர்கள் வேற ஒரு நல்ல திறமையான தகுதியான ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு வல்லுநரை கொண்டு தமிழகத்துக்கு நல்ல ஆட்சி தரக்கூடிய, தமிழக மக்கள் சாமானிய மக்களுக்கு தேவையான ஆட்சி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமையான ஒரு அறிவு சார்ந்த ஒருத்தர் வந்து சீட்டில் உட்கார வைக்கணும் அப்படின்றாரு. இதுக்கப்புறம் என்னென்ன சொல்ல முடியும், அவர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்கிறாரு, சீமானே வரவேற்றுறாரு, பெரிய விஷயம் தான் அது. இதுக்கு மேலே என்ன வேணும்? முதல் எனக்கு தெரிஞ்சு சீமானே வரவேற்ற முதல் விஷயம் தான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? சீமானுங்கிற ரஜினிக்கு சீமான் வரவேற்கிறேன்னு சொன்னதே பெரிய விஷயம் தான். ஆமாண்ணே, நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை யங்ஸ்டர் ஒரு பேண்ட் சட்டை போட்டு ஆண்டு தெலுங்கானாவில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இங்கே பார்க்கணும் ஆசையாக இருக்காது எங்களுக்கும். எவ்வளோ நாள் தான் வேட்டி சட்டையை பார்த்துருக்குது. இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அவர் சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். இது முடிவு கிடையாதுண்ணே, இது சொல்லியிருக்காரு அவ்வளோதான். இதை நம்ம முடிவு பண்ணுறதும் இல்லை நம்ம எடுத்துக்கிறதும் நம்ம